नमस्ते। नमस्ते, मेरा नाम सुमित्रा है। सुमित्रा, सुमित्रा आप किधर का है? मैं नेपाल से। नेपाल से, वाओ दैट्स ग्रेट। हमारा पड़ोसी मुल्क है। ठीक है सुमित्रा जी, मेरा एक क्वेश्चन है 2023 और 2024 के बारे में। 2023 आपको साल कैसा था और 2024 में आपका प्लानिंग क्या है? प्लानिंग मतलब क्या क्या चेंजेस लाइफ में, क्या क्या चेंजेस करना है आप थोड़ा बता सकते हैं? मेरा और 2023 में ज़्यादा मुश्किल था और ज़्यादा ट्राई किया था इधर उधर जाने के लिए, कुछ भी नहीं हुआ। लेकिन मैं अभी 2023 में लास्ट टाइम में मेरा वीजा लग गया, अभी विदेश में आ गया हूँ। अभी अच्छा चल रहा है, मेरा ड्यूटी बहुत अच्छा है। मैं बस फिटिंग रूम देखती हूँ, ऐसे काम करेगा थोड़ा पैसा बचत करके मैं 2024-2025 तक इधर रुक के ऐसे देखेगा दूसरा कंट्री सब तक जाने का मेरा प्लान है। ओके, देखती हूँ कैसे। ठीक है, वेरी ऑल द बेस्ट। एंड 2023 आपको बहुत थोड़ा मुश्किल था बोल रहे थे आप, 2024 आपको बहुत अच्छा ही होगा, मेरा बेस्ट विशेष है। आप इधर कोई था कि कितने साल हो गया अभी? नहीं हुआ अभी, 3 मंथ फिनिश हो गया। ओके, ऑल द बेस्ट। आप दूसरे कंट्री पे जाएगा आपको पूरा तक फुली होगा, मेरा ये एक प्रेयर है हमारा मल्टी लैंग्वेज फंड से। आपको शुक्रिया, थैंक यू सो मच। हैप्पी न्यू ईयर। हैप्पी न्यू ईयर। வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ குரு, நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தது மெயினாக வந்துட்டு, நம்ம எப்படி ஒரு 2024 வந்துட்டோம். ஸோ என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கு, என்னன்னா 2023 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, 2024 உங்களோட பிளானிங் என்ன? பிளானிங்னா ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சுருப்பாங்களே, ஓகே இந்த வருஷம் இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன இருக்குது? அப்புறம் 2023 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சோகமாக, துக்கமாக, ஹாப்பியாக, ஏதோ அதில்? 2023 எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ரீஸ் என்னென்னா, கோயிலுக்கு வந்து 10 வருஷம் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் இல்லை தான் வேலை பார்த்துருந்தோம். 2023 வந்து எங்களுக்கு வந்து ஏசி ஒர்க் ஷாப் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்துட்டு ப்ளே ஸ்கூல் போக ஆரம்பிச்சது 2023. அடுத்து இப்போ 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட்டாக இருக்குது. நட்சத்திரம் வந்து ஏப்ரலில் வந்து ஸ்கூலுக்கு போகுது. அதுக்கடுத்து நாங்கள் ஜூன் ஜூலையில் வந்துட்டு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் 2024 சக்ஸஸ் ஆகும். ஏன்னா வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 2024 ரொம்ப பட்ஜெட்டு வந்துட்டு ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தான் போகுது நினைக்கிறேன்னா, ஏன்னா நட்சத்திரம் ஸ்கூலுக்கு போவா, ஸோ எக்ஸ்ட்ரா. ஸோ இவங்க வெக்கேஷன் போகும்போது அதுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வேணும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கு, இன்க்ரிமெண்ட் வேற கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். உடம்புக்கு பிரச்சனை மங்களகரமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம கண்டிப்பா நல்லா வந்துட்டு ஹாப்பியா. கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும், எங்களோட ப்ரேயர்ஸ் எப்போதும் எங்கள் கூட இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். வேற என்ன, ஹாப்பி நியூ இயர் அஸ் வெல். ஓகே, காட் பிளஸ் யூ. ஹலோ செல்வா, வணக்கம். வணக்கம். 2024 வந்து 23 வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஓரளவு ஓகே ஓடிடுச்சு. இப்போ 24 பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு ஊர் போய் சேர வேண்டியதுதான். ஓகே சூப்பர் செல்வா, ரொம்ப வந்துட்டு உங்களோட பிளான் வந்து ரொம்ப எலாபரேட்டா வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ செல்வாவோட பிளானிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். 2024 வந்துட்டு ஷாப்பிங்ல தான் போகும்னு சொல்றாங்க. நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நடக்கணும்னு நம்புறோம். ஸோ ஓகே, அது என்னன்னு நான் கேட்கலாமா?
தாராளமா எங்க இந்த நாட்டுல இருந்து வெளியில ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கோ இல்ல சொந்த ஊருக்கோ போய் ஒரு நல்ல வேலையில இருக்கணும். அதுதான் ஓகே. சோ குவைத்ல இருந்து வந்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு இல்லன்னா சொந்த ஊருக்கோ போயிட்டு ஒரு பிசினஸோ இல்ல நல்ல வேலையிலயோ இருந்துட்டு இருக்கணும்ன்றதுதான் போன வருஷத்தோட ஆம்பிஷனும் அதான் இந்த வருஷத்தோட ஐடியாவும் அதான். சோ ரொம்ப கியூட்டா பாலாஜி, நீங்க வந்து ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர்ல முடிச்சுட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. ஸோ கண்டிப்பாக நிறைவேறும், ஏதாவது எல்லாமே நல்லதே நடக்கும். டோன்ட் வரி, அவர் ப்ரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. தேங்க்யூ. நன்றி.